வணக்கம் நண்பர்களே. போன காணொலியில் தியானம்னா என்ன, யோக கலையோட 8 படிநிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதை ஒன்றுன்னா அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்க போகிறோம். இந்த காணொலி எதுக்காக அப்படின்னா, தியானம் எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிற முழு தெளிவை ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த காணொலி. தியானம் அப்படிங்கிறது ஒரு கலை, நீங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான ஒரு கலை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு மாயையெல்லாம் இல்லை, ஒரு மேஜிக்லாம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை மாற்றிடலாம் முடியாது. அது எப்படி வாழணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குற ஒரு கலை. உதாரணமாக 8 நாள் 10 நாள் ஆகுது ஒரு வேலை முடிக்கிறதுக்கு அப்படின்னா, 3 நாளில் 4 நாளுக்குள்ள அதை சிறப்பாக செய்கிற அளவுக்கான ஆற்றலை கொடுக்கும், ஆற்றலை மட்டும்தான் கொடுக்கும். விட்லாச்சாரியார் படத்தில் வர மாதிரி ஒரு மாயாஜால பொம்மைகளெல்லாம் காட்ட முடியாது. சொடுக்கணுதும் வேலை நடந்துடும், டக்குன்னு மறைஞ்சிடுறது, டக்குன்னு வர்றது, அந்த மாதிரியெல்லாம் தியானத்தில் நடக்காது. இது எப்படி 10 நாளில் நடக்கிற வேலையை 3 நாளில் செய்ய முடியும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்களுக்கு ஒரு எண்ணம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி ஓடுது அப்படின்னா, அவங்கள உடம்புக்குள்ளே இருக்கிற ஆற்றல்னால தான் ஓடுது. சரிங்களா, எல்லாமே ஒரு வகை ஆற்றலால் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களோட செயல்பாடாக இருந்தாலும், உங்களோட எண்ணமாக இருந்தாலும், சிந்தனையாக இருந்தாலும் ஆற்றலால் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் ஒரு வேளை 10 நாள் ஆகுது அப்படின்னா, அந்த எண்ணம் செயல் சிந்தனை எல்லாத்தையுமே சரியாக ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி தேவையானதை மட்டும் வச்சுக்கிறதுக்கான பயிற்சி முறையும் தியானமாக மாற்றும்போது உங்களோட ஆற்றல் சேமிக்கப்படும், இது அதிகமாகும். இது இன்னமும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா, உடல் உழைப்பு அதிகமாக இருக்குது, இல்லை மன உழைப்பு அதிகமாக இருக்குது, அப்போ என்னாகும், தூக்கம் வரும் இல்லையா, அது இயல்பு. தூங்கி எழும்போது அந்த சோம்பல் எல்லாமே சரியாயிருதுல்ல, எப்படி சரியாகுது, ஏன் அப்படின்னா, தூங்கும்போது உங்களுக்கு ஆற்றல் கிடைக்குது. அதனால தான் தூங்கி எழுந்ததும் உங்களோட ஆற்றல் சரியாகுது. இதனால தான் தூக்கத்தை வந்து விழிப்புணர்வற்ற தியானம். இப்போ தியானம் என்ன அப்படின்னா, விழிப்புணர்வோடு நீங்கள் தூங்கிறதுக்கு பேர் தியானம். அதாவது ஆற்றலை அதிகப்படுத்துறது தான் தியானம் அப்படிங்கிறத இந்த வார்த்தை மூலமாகவும் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். தியானம் அப்படிங்கிறது ஒரு கலை, அதாவது அது ஒரு கருவி மட்டும்தான். அதை வச்சு செயல்படுத்தி சரியாக உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க முடியுமே தவிர, தியானமே உங்களுக்கு எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்துரும் அப்படின்னு நம்பி ஏமாந்துட்டுருக்காதீங்க. தொடர்ந்து இது மாதிரியான விழிப்புணர்வு உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே. நன்றி. கார்த்திக், பிரெயின் வெர்சஸ் மைண்ட்.